ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டினோட ஆன்சர் கீ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அஃபீஷியலான ஆன்சர் கீ கிடையாது, ஸோ நம்ம எடுத்த ஆன்சர் கீ தான். ஸோ இருக்க ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு, ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன். அந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்குரிய ஆன்சர் கீ பார்க்கலாம், HS 3152. ஸோ இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்து தான். ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ கிடையாது, மேக்ஸிமம் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் தான். இல்லை எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து ஏ பொறுத்த வரைக்கும் ஷுட் நாட் பி, ஃபர்ஸ்ட் இயரில் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிட்ஷி கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருக்கணும். சேம் வந்து செகண்ட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இதில் ஏ வந்து இன்டர்னட் ஆஃப் திங்ஸ், பி வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன், தேர்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து ஆர், பி வந்து அண்டர் கோர்ஸ், ஃபோர்த் வந்து அன்எத்திக்கல். ஸோ அதேமாதிரி பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பாசிபிள். இதில் வந்து நீங்கள் இம்புன்னு ஸ்டார்ட் பண்ணுற அதாவது ப்ரிஃபிக்ஸ் வேர்டு எதில் இருந்தாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இம்பாசிபிள்னு கொடுத்துருக்கேன், இதான் எழுதணும் இல்லை. ஸோ ஃபிஃப்த் ஏ பொறுத்த வரைக்கும் மெர்க்குரி ஃபில்டு கிளாஸ் டியூப், ஃபிஃப்த் பி பொறுத்த வரைக்கும் சில்வர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ சிக்ஸ்த் வந்து சைமல்டேனியஸ்லி லேட்டர் அப்படிங்கிறதுல இருக்கணும். செவன்த்தில் ஏ பொறுத்த வரைக்கும் ஏ ஆன்சரு, செவன்த்தில் பி பொறுத்த வரைக்கும் அண்ட் த, எயித்து ஏல வந்து தேர்ட் ஆப்ஷன் என்ஷுவர், எயித்து பியில் ஃபர்ஸ்ட் ஆன்சர் டிவைஸ், நைன்த் வந்து பஞ்சுவேஷன், அதில் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் அந்த கமா அந்த கோலன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டென்த் பொறுத்த வரைக்கும் டென்த் ஏல வில் பிகின், டென்த் பி பொறுத்த வரைக்கும் வில் கிராஜுவேட், இது ஃபியூச்சர் டென்ஸாக கேட்டதுனால வில் போட்டு நீங்கள் எழுதிருக்கணும். ஸோ பார்ட் பி, பார்ட் பியில் வந்து உங்களுக்கு 12A. ஸோ மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேடிங்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 12A மட்டும் உங்களுக்கு ஒன்வேர்ட் டைப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் நான் கொடுத்துருக்கேன், இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஒன்வேர்ட் டைப்ஸாக தான் நான் எடுத்திருப்பேன், மித்த எல்லாமே நீங்கள் வேடிங்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது அஃபீஷியல் ஆன்சருக்கே கிடையாது, நானாக செலக்ட் பண்ணி எடுத்ததான். ஸோ அதனால் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 12A ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ப்ரௌஸ் பண்ணி எடுத்ததுனால இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் எழுதணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே போதும், பட் இதில் இருக்கிற நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் சப்டிவிஷன் இதே மாதிரி தான் நீங்கள் ரீட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், தேர்ட் சப்டிவிஷன் அப்படி தான், ஃபோர்த்து சப்டிவிஷன் அதே தான். ஸோ அதனால் இதில் இருக்க தான் அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறதே. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே ஆன்சர் கரெக்ட் தான் கொடுப்பாங்க. ஃபிஃப்த் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆன்சரு, சிக்ஸ்த் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே தேர்ட் ஆன்சரு. ஸோ செவன்த் சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேன் பூஸ்ட் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ எயித்து சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து அன்அவாய்டபுள், ஸோ அதாவது வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்க மீனிங் வந்து அன்அவாய்டபுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஃபீஷியலாக அவங்க ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்க தெரியல, மேக்ஸிமம் தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கைட், ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சராக அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த 12th கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக கரெக்டாக அப்படிங்கிறது தெரில, உங்களுக்கு எதாவது ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சாலும் நான் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பின் பண்ணி வைக்கிறேன். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நான் செக் பண்ண வரே கரெக்டாக தான் இருக்குது, 12 கரெக்ட் தான். ஸோ அந்த பேசேஜ் நீங்கள் ரீட் பண்ணி எழுதுறப்போ இவ்வளோ பெருசாக எழுதுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு மாடலுக்கு ஆன்சர் கீயாக பார்த்து வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் கரெக்ட் தான். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.